நேற்று நடந்த 2 மணி நேரம் சாம்சங் அன்பேக்ட் ஈவெண்ட்டை நாங்கள் ஃபுல்லாக பார்த்தோம். அதில் 2 புது கேலக்ஸி நோட் ஃபோன்ஸ், அப்புறம் டேப் S7, அப்புறம் கேலக்ஸி பட் லைவ், அப்புறம் கேலக்ஸி வாட்ச் 3, கடைசியாக கேலக்ஸி Z Fold 2 இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அது எல்லாத்தையும் பற்றியும் பார்ப்போம். முதல்ல கேலக்ஸி Z Fold 2 பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்த கேலக்ஸி ஃபோல்டிலிருந்து இப்போ வரையும் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட நேம் தான். Z Flip அப்புறம் Z Flip 5G மாதிரியே இந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஃபோல்டபிள் டிவைஸ்க்கும் Z Fold 2னு பேர் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு பெரிய 6.2 இன்ச் ஓலட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த 4.6 இன்ச் டிஸ்பிளே விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இந்த Z Fold 2 ஃபோல்ட் ஆகி இருக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு ரெகுலர் ஃப்ளாக்ஷிப் மாதிரி தான் இருக்குது. இதுக்கும் மேலே என்னென்னா இங்கே இருக்கிற ஹிஞ்சஸை புதுசாக டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க சாம்சங். ஸோ இந்த Z Fold 2 பழைய கேலக்ஸி ஃபோல்டு மாதிரி இல்லாமல் க்ளோஸ் ஆகும்போது ஒரு ரெகுலர் லேப்டாப் மாதிரி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்த கேலக்ஸி ஃபோல்ட் டிஸ்பிளேக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் லேயர் இருந்துச்சு, அதனால பல பிரச்சனையும் இருந்துச்சு. அதுக்கு பதிலாக இப்போது சாம்சங் UTG-னு ஒன்று இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. UTG-னா அல்ட்ரா தின் கிளாஸ். இது நம்ம முடியை விட ரொம்ப தின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட கேலக்ஸி Z Flip-ல பார்த்த டிஸ்பிளே கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான். இந்த Z Fold 2-வை ஒரு மினி லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு சாம்சங் இங்கே நிறையா இந்த ஹிஞ்சுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் ஃப்ளெக்ஸ் மோட். இது இதுக்கு முன்னாடியே வந்த கேலக்ஸி Z Flip-லேயே பண்ண முடியும். இந்த ரீடிசைன் பண்ண ஹிஞ்சில் ஸ்வீப்பர்னு சொல்லப்படுற பிளாஸ்டிக் பிரிசல்ஸ் கொடுத்துருக்கிறதா சாம்சங் சொல்கிறாங்க. இந்த Z Fold 2-க்குள்ளே தூசியெல்லாம் போக விடாத மாதிரி இது பார்த்துக்கும். இந்த Z Fold 2-வை நம்ம அன்ஃபோல்ட் பண்ணோன்னா உள்ளே நிறையா மாற்றங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. முதல் பெரிய மாற்றம்னு பார்த்தோம்னா மேலே இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த நாச் இல்லை, அதுக்கு பதிலாக இங்கே சாம்சங் அவங்க இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. அதுவும் வேறு லெவலில் இருக்கிற 7.6 இன்ச் ஃபோல்டபிள் பேனல் தான். ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz. சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஸ்க்கு பெட்டரான சப்போர்ட் இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம். இன்டர்னல்ஸ்னு பார்த்தோன்னா இதில் Snapdragon 865+ சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ரி இங்கே இன்னும் கொஞ்சம் பெரிய 4500mAh பேட்ரி, அதுவும் 6mm திக்னஸான பாடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ செமையான இன்ஜினியரிங்கே சொல்லலாம். கேலக்ஸி Z Fold 2 பற்றி இப்போதைக்கு நமக்கு அவ்வளோதான் தெரியும். இன்னும் என்னென்னங்கிறத September 1st நடக்க போகிற ஒரு ஈவெண்ட்டில் ரிவீல் பண்ணுவாங்க சாம்சங். அதுவரை இதோட ப்ரைஸ் அப்புறம் கேமராக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். முன்னாடி இருக்கிற 10MP செல்ஃபி கேமரா உட்பட இதோட கேமரா செட்டப் லுக்ஸ் வச்சு பார்க்கும்போது Note 20 Ultra மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறோம். கேமராஸ் பற்றி நம்ம புது நோட் ஃபோன்ஸ் பற்றி பேசும்போது பார்ப்போம். ஃபைனலாக கலர்ஸ்னு பார்த்தா இங்கே 2 கலர்ஸ் இருக்குது. அது போக முன்னாடி ஃபேஷன் டிசைனரான டாம் ப்ரௌனி அவங்க கிரியேட் பண்ண ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஃபோனும் இருக்குது. இதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப் கொடுங்க, கூடவே C4Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் 2 கேலக்ஸி நோட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெகுலரான கேலக்ஸி நோட் 20, இன்னும் ப்ரீமியமான கேலக்ஸி நோட் 20 அல்ட்ரா. இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஆல்ரெடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன பெருசாக மாற்றிருக்காங்க, என்ன புது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி பார்ப்போம். முதல் புது விஷயம் என்னன்னா இந்த வருஷம் வந்த நோட் 20-ல பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. 3 matte color வேரியன்ட்ஸ் இருக்கு, மிஸ்டிக் கிரீன், மிஸ்டிக் ப்ரான்ஸ், அப்புறம் மிஸ்டிக் கிரே. ஆனால் நோட் 20 அல்ட்ரா இன்னும் கிளாஸ் சாண்ட்விச் டிசைனில் தான் வருது. இது கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ், நடுவில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம். இந்த கார்னிங் கிளாஸ் விக்டர்ஸ் பற்றி ஏற்கனவே ஒரு டெக்னாலஜி எபிசோடில் நம்ம பேசியிருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்க இங்கே ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மெயினான விஷயம் என்னென்னா இந்த விக்டர்ஸ் கிளாஸ் கொரில்லா கிளாஸ் 6-ஐ விட ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஸ்க்ராச் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். கலர்ஸ்னு பார்த்தா மிஸ்டிக் ப்ரான்ஸ் மேட் ஃபினிஷ்லையும் மிஸ்டிக் ஒயிட் அப்புறம் பிளாக் ரிஃப்ளெக்டிவ் ஷேட்ஸ்லையும் கொடுக்குறாங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா நம்ம நோட் 10-ல பார்த்த மாதிரியே நோட் 20-ல ஒரு ஃப்ளாட்டான ஃபுல் HD பிளஸ் ஆம்லர் பேனல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் பெரிய 6.7 இன்ச் சைஸில் வருது. வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இது இன்னும் ஒரு 60Hz பேனல். ஆனால் நோட் 20 அல்ட்ரான்னு வரும்போது இங்கே இன்னும் பெரிய 6.9 இன்ச் குவாட் HD பிளஸ் ஆம்லட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு கர்வ்டு பேனல், அப்புறம் இங்கே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. சாம்சங் இப்போவும் குவாட் HD பிளஸ் ரெசல்யூஷனில் 120Hz யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் தரலை. ரெண்டு ஃபோன்லேயும் சென்டரில் ஒரு ஹோல் பஞ்ச் கட் அவுட் இருக்குது, அதில் ஒரு 10MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல்ஸ் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். US Snapdragon 865+, மீதி உலகம் ஃபுல்லாக Exynos 990 சிப். ரேம்னு பார்த்தோம்னா நோட் 20-ல 8GB ரேம், அதுவே நோட் 20 அல்ட்ராவில் 12GB ரேம் வரையும் போகும். ரெண்டு ஃபோன்லேயும் 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் இருக்குது, ஆனால் அல்ட்ராவில் 512GB வரை ஸ்டோரேஜ் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 512GB உங்களுக்கு பத்தலைன்னா அதை இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்க ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. நோட் 20-ல ரெகுலரான டுவெல் சிம் ஸ்லாட் தான். பேட்ரின்னு பார்த்தோம்னா நோட் 20-ல 4300mAh பேட்ரி, நோட் 20 அல்ட்ராவில் 4500mAh.
அது கூட எப்போவுமே இருக்கிற ஃபாஸ்ட் சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இது எல்லாமே இருக்குது. அது மாதிரி எப்போவுமே இருக்கிறதுன்னு பார்த்தா எஸ்பென், ஆனால் இப்போ அதை இடது பக்கம் மாற்றியிருக்காங்க. அப்புறம் இந்த புதிய எஸ்பென்னோட டச் சென்சிட்டிவிட்டியை இன்னும் மேம்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக S20 அல்ட்ரால இருக்கிற எஸ்பென் S20 விட இன்னும் சென்சிட்டிவானது. ஆனால் போன ஜென்ரேஷன் நோட் 10 டிவைசஸை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுமே ஒரு பெரிய அப்கிரேடு தான். இப்போ இங்கே இன்னும் நிறைய ஏர் ஜெஸ்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக இப்போ ரொம்ப தூரம் தள்ளி நின்று இந்த ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். இது எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல, பட் கொடுத்துருக்காங்க. அது போக வயர்லெஸ் டெக் சப்போர்ட்டும் இருக்குது. அப்புறம் இங்கே எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் அல்டிமேட் பண்டிலும் இருக்குது. ஸோ அதை வச்சு எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸை இந்த புது நோட் சீரீஸ் டிவைசஸில் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அடுத்து கேமராஸ்னு பார்த்தோம்னா நோட் 20 அல்ட்ராவில் கிட்டத்தட்ட S20 அல்ட்ராவில் பார்த்த அதே செட்டப் தான். பட் பிரைமரி 108 MP கேமராவுக்கு இங்கே லேசர் அசிஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ S20 அல்ட்ராவில் இருந்த அந்த ஃபோக்கஸ் ஹண்டிங் பிரச்சனை இங்கே இருக்கக்கூடாது. அது கூட ஒரு 12 MP அல்ட்ராவைட் அப்புறம் 12 MP பெரிஸ்கோப் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு 5x ஆப்டிக்கல் ஜூமில் இருந்து 50x வரையும் போகலாம். நோட் 20 கேமரான்னு வந்தோன்னா இது கிட்டத்தட்ட S20 S20 Plus பார்த்த மாதிரி தான் இருக்குது. இங்கே சாம்சங் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனிவே இங்கே பிரைமரி அல்ட்ராவைட் ரெண்டுமே 12 MP கேமரா தான். டெலிஃபோட்டோக்கு இங்கே ஒரு 64 MP கேமரா இருக்குது. அதை வச்சு 3x ஆப்டிக்கல் ஜூம் வரையும் போகலாம். கடைசியாக ப்ரைசிங். இப்போதைக்கு US ப்ரைசிங் தான் இருக்குது. நோட் 20 $999.99, அதாவது $1000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதை இந்தியன் விலைக்கு மாற்றினோம்னா கிட்டத்தட்ட 75,000 ரூபாய். நோட் 20 அல்ட்ரா $1299.99 கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 100,000 ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ இந்த ஃபோன்ஸ் நிஜவாலுமே ரொம்ப விலை ஜாஸ்தி தான். இப்போது இது கூட சாம்சங் அவங்க கேலக்ஸி டேப் S7 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்னு பார்த்தா 120Hz டிஸ்பிளே, எஸ்பென், அப்புறம் 5G சப்போர்ட், அதுக்கப்புறம் கேலக்ஸி பட்ஸ் லைவ். இது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட வருது. இது பார்க்க கிட்டத்தட்ட நம்ம கிட்னி மாதிரி இருக்குது. ஸோ இதை நாங்கள் யூஸ் பண்ண ரொம்பவே ஆவலாக இருக்கும். இதில் புது மாதிரியான ANC இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா லோ ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸை பிளாக் பண்ணிவிட்டு ஹை ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸை மட்டும் பாஸ் பண்ணுவோம். ஸோ கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது கூட கேலக்ஸி வாட்ச் 3 போன ஜென்ரேஷனை விட இது இன்னும் மெல்லிஸாகவும் வெயிட் கம்மியாகவும் இருக்குது. இதை கேலக்ஸி பட்ஸ் லைவ் கூட பேர் பண்ணிக்கவும் முடியும். நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த வாட்ச் சாம்சங்கோட டைசன் பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகும். அதனால இது ஒரு ஆண்ட்ராய்ட் வேர் இல்லை. ஸோ இதுதான் சாம்சங் அன்பேக்ட் இவெண்ட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ண விஷயங்கள். இந்த டிவைசஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப் கொடுங்க. கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான்ஸ் இதெல்லாமும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.